சிடி ஸ்டட் தன்னை அர்ப்பணம் செய்ததோடு நின்றுவிடாமல் தன்னுடைய செல்வம் முழுவதையும் கிறிஸ்துவுக்கு படைக்க தீர்மானித்தார். தன்னுடைய ஆஸ்தியின் மதிப்பு 25,000 பவுன் இருக்கும் என்று கணக்கிட்டு 1887 ஜனவரி 13 5,000 பவுனுக்கு 4 காசோலைகளும் 1,000 பவுனுக்கு 5 காசோலைகளுமாக எழுதி கிறிஸ்தவ சேவைக்கென்று காணிக்கையாய் படைத்து விட்டார். சில மாதங்கள் சென்ற பின்னர் இன்னும் 3,400 பவுன் அவருக்கு உரிமையானது என்ற தகவல் அறிந்து அதை அவர் மணமுடிக்கப் போகும் பெண்ணுக்கு நன்கொடையாக வழங்கினார். அவரோ அதை ரெச்சென்னை சேனைக்கு அனுப்பிவிட்டாள். பிரிஸ்கில்லா லிவிங்ஸ்டன் ஸ்டீவர்ட் என்ற அயர்லாந்து பெண்மணி சீனாவில் கிறிஸ்துவை அறிவிக்க சாங்கை நகரில் வந்திறங்கினாள். இச்செய்தியை கேட்ட ஸ்டட் அவரையே தமக்கு துணையாக ஏற்றுக்கொண்டார். மணமகள் உடுத்தியிருந்த வெள்ளாடையில் இயேசுவை சேவிப்பதற்கென்றே இணைக்கப்பட்டுள்ளோம் என்ற வாசகம் தீட்டப்பட்டிருந்தது. சுவிசேஷத்து நிமித்தம் இம்சிக்கப்பட்டார்கள், அவமதிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், உயிர் தியாகம் செய்ய வேண்டியதும் வரலாம் என்று மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருந்தார்கள். அவர்களுக்கு வீடும் கொடுக்க மறுத்துவிட்டனர். இறுதியில் பேய் அடைந்த வீடு என்று ஒதுக்கிய பாழான வீட்டை கொடுத்தனர். பேய்கள் இவர்களை கொன்று போடும் என்று நினைத்தனர். ஸ்டட் தம்பதியர் அவ்வீட்டையே ஜப வீடாக்கி மகிழ்ந்தனர். பெரு பிரசங்கத்தின் மூலமும் கிறிஸ்துவின் சிலுவை காட்சி ஒளி சித்திரத்தின் மூலமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை ஆராதிக்க ஒரு சிறு ஜப அறையை அமைத்தார். ஸ்டட் தம்பதியருக்கு கர்த்தர் 4 பெண் குழந்தைகளை கொடுத்தார். முதல் பிள்ளை கிரேஸ், 2 பிள்ளை டாரத்தி, 3 பிள்ளை ஈடித், 4 பிள்ளை பாலின் என்று பெயர் சூட்டி அழைத்தார்கள். சீன உள்நாட்டில் 10 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அயராது உழைத்த ஸ்டட் போதிய ஓய்வின்றி, உணவின்றி, சுகாதார வசதியின்றி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தொண்டாற்றி வந்த காரணத்தால் நோய்வாய்ப்பட்டார். சாகும் தருவாயிலிருந்து அவருக்கு ஸ்டட் அம்மையாரும் உடன் ஊழியரும் இயேசுவின் நாமத்தினால் எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபித்த போது அவருக்கு சுகம் கிடைத்தது. சிறிது ஓய்வு எடுப்பதற்காக அவர் தாயகம் திரும்பினார். தாயகம் வந்த ஸ்டட் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்தார். 1896 அமெரிக்காவில் சுவிசேஷ தொண்டாற்ற அழைக்கப்பட்டார். 18 மாதங்களாக அமெரிக்கா முழுவதும் பிரயாணம் செய்தார். ஒரு நாளில் 6 பிரசங்கங்கள் வீதம் அவர் பிரசங்கித்து ஜெபித்து ஆலோசனை கூறி வந்தார். கிரிக்கெட் சிங்கமாகிய ஸ்டட்டின் அனல் கொழிக்கும் எழுப்புதல் பிரசங்கத்தால் அமெரிக்க மக்கள் உலக உல்லாசங்களை தவிர்த்து கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை வாழ ஆரம்பித்தனர். ஸ்டட்டின் தந்தையாரது விருப்பங்களில் ஒன்று தம் பிள்ளைகள் இந்தியா சென்று இயேசு கிறிஸ்துவை அங்கு அறிவிக்க வேண்டும் என்பது. தான் முன்பு வட இந்தியாவில் தோட்டம் வைத்திருந்த தர்குட் என்னும் இடத்திற்கு சென்று இயேசுவை அறிவிக்க வேண்டுமென்று விரும்பினார். எனவே ஸ்டட் 1900 வட இந்தியாவில் உள்ள தர்குட் சென்று 6 மாத காலம் இயேசுவை பிரசங்கித்தார். இதை கண்ட ஆங்கில இந்திய சுவிசேஷ கழகத்தினர் அவரை உதகமண்டலம் போய் மலைவாசிகளுக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இயேசுவை அறிவிக்க அழைத்தனர். 1900 முதல் 1906 வரை இந்தியாவில் பெருந்தொண்டாற்றினார். ஸ்டட் காசநோயால் அவதியுற்ற பொழுது சென்னை கவர்னர் அவருக்கு தமது அரசாங்க மாளிகையில் சிகிச்சை செய்தார். 1906 மீண்டும் தாயகம் சென்றார் ஸ்டட். தனது பிள்ளைகளை எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அதற்கும் அதிகமாக கல்வி பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழிவகை செய்தார். 1908 ஸ்டட் நரமாமிச பட்சினிகளுக்கு மிஷினரிகள் தேவை என்ற விளம்பரத்தை கண்டு அதன் விவரத்தை கேட்டறிந்தார். ஆனால் ஆப்பிரிக்கா செல்வதற்கு சரீர சுகமோ கையில் பணமோ இல்லை. ஆனாலும் தேவனை நம்பி தனது 50வது வயதில் ஆப்பிரிக்கா புறப்பட்டார். கார்ட்டூன் என்னுமிடத்தில் தனது பணியை தொடங்கினார். பின்னர் காங்கோ மக்கள் மத்தியில் பணியை தொடர்ந்தார். மீண்டும் தாயகம் திரும்பினார். 18 மாதங்கள் ஸ்டட் இங்கிலாந்து முழுவதும் சுற்றித் திரிந்து ஆங்கில மக்களிடையே கொழுந்து விட்டறிய செய்தார். அதன் விளைவாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்று கொண்டிருந்த ஆல்ஃபிரட் பி பேக்ஸ்டன் ஸ்டட்டுடன் திருத்தொண்டில் ஈடுபட முன்வந்தார். ஆப்பிரிக்கா நடுக்காட்டில் வாழ்ந்த
ஒவ்வொரு ஜாதியினரும் வெவ்வேறு மொழியை பேசி வந்தனர். பங்காளா என்னும் பொது மொழியை பயன்படுத்தி வந்தனர். ஸ்டட்டும் ஆல்ஃபிரட்டும் வெகு சீக்கிரத்தில் மொழியை கற்றுக்கொண்டனர். ஆல்ஃபிரட் அம்மொழியில் ஓர் அகராதியும் வகுத்து புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்க்க தேவன் கிருபை செய்தார். அவர்களுக்கென்று ஆங்காங்கே ஆலயம் கட்டினார் ஸ்டட். இம்பாய் என்னும் ஊரில் 1931 ஜூலை 12 அன்று விலை மதிக்க முடியாத முத்து என்ற தலைப்பில் பேசினார் ஸ்டட். பேசிய பின் நிற்க முடியாமல் தளர்ந்து கீழே அமர்ந்தார். ஜூலை 16 கர்த்தரை போற்றி துதித்தவராய் கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்தார். அவரது சடலத்தை ஆப்பிரிக்கா மண்ணில் புதைத்தனர். மிகவும் செல்வந்தரான ஸ்டட் உலகத்தின் செல்வம் முழுவதையும் ஆதாயம் பண்ணுவதை விட கிறிஸ்துவுக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்வதே சிறந்தது என்று சொல்லி தன் திறமைகளையும் தாளந்துகளையும் ஆத்தும ஆதாய பணிக்காய் செலவு செய்தார். நாம் கிறிஸ்துவுக்கென்று செய்வதென்ன? சிந்திப்போம், செயல்படுவோம்.